அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வேளையில் தேவனுடைய வார்த்தையை கேட்க நாம் ஆயத்தமாவோம். இன்றைக்கு நற்சிந்தனை குறித்து நாம் வேத புஸ்தகத்திலிருந்து தியானிக்க போகின்றோம். நற்சிந்தை அடிக்கடி நாம் நம்முடைய சிந்தனை வாழ்க்கையை குறித்து நினைப்பூட்டப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சிந்தனைகளுக்குள்ளே கிரியை செய்கிறவராக இருக்கின்றார். அல்லேலூயா. அன்பர்களே, நம்முடைய சிந்தனை எப்படியோ நாம் அப்படியே. ஒரு மனிதன் தன்னுடைய சிந்தனையில் அந்தரங்கத்தில் தனிமையில் என்ன சிந்திக்கிறாரோ அதைத்தான் செயல்படுத்துவார், அதைத்தான் பேசுவோம், அதுதான் நமக்கு நடக்கும். சிந்திக்கிறது சிந்தனை யாரும் அறிய மாட்டார்கள். பக்கத்தில் நின்றாலும் புரிந்து கொள்ள மாட்டாங்க, அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் அந்த சிந்தனையிலிருந்து தான் பேச்சுகளும் செயல்களும் நடையும் பார்வையும் எல்லாம் வருகிறது. ஆகவே சிந்தனை நல்ல பரிசுத்தமுள்ளதாக, நல்ல ஆக்கப்பூர்வமானதாக, நல்ல நேரான அந்த வழியில் சிந்திக்கிறதாக, அந்த சிந்தனை நல்லா பக்குவப்படும் பொழுது நிச்சயமாக முழு வாழ்க்கையுமே மேன்மை அடையும். ஆமென். சிந்தனை ஒரு விதமாக வச்சுட்டு இன்னொரு விதமாக வாழ்ந்து ட்ரை பண்ணால் அது வெற்றி பெறாது. நிறைய பேருக்கு ஃபெயிலியர் அதுதான். தனிமையில் இருக்கும் பொழுது அப்படியே சிந்தனையை எங்கேயோ விட்டுருவார்கள், எங்கே போகுதுன்னே தெரியாது. கடைசியில் செயல்பாடு பார்த்தா ஆசைகளும் விருப்பங்களும் திட்டங்களும் மேன்மையாக இருக்கும், சிந்தனை அற்பமானதாக இருக்கும், சிந்தனை அவசியம் இல்லாததாக போயிட்டு இருக்கும். அப்போ கடைசியில் செய்யும்போது அந்த மேன்மை அடைய முடியாது, அந்த லக்குகளை அடைந்து கொள்ள முடியாது. எங்கே ஃபெயிலியர்னா, நமக்கு அந்த சிந்தனைகளை வந்து நம்ம கோட்டை விட்டுறோம். ஸோ அதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு அதை குறித்து ஒரு நற்சிந்தை நமக்கு வர வேண்டும் என்பதை குறித்து சில வேத பகுதிகளை நான் உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். அடிக்கடி நான் சிந்தையை குறித்து பேசியிருக்கிறேன். ஆவியானவர் நமக்கு அதை மிக முக்கியமாக உணர்த்துகிறார். ஆகையினாலே கர்த்தருடைய பிள்ளைகள், தெரிந்த வசனமோ அல்லது புதிதாய் கருத்தோ எதுவானாலும் எடுத்துக்கொண்டு நம்முடைய சிந்தனை இன்றைக்கு ஒரு மறுரூபம் அடைய வேண்டும். அல்லேலூயா. முதலாவது, தீட்டுப்படுத்தும் சிந்தை என்று ஒரு பட்டியலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்திருக்கிறார். மத்தேயு 15 அதிகாரத்திலே 19 வசனத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு பட்டியல் தந்திருக்கிறார். எந்த சிந்தனைகள் இருக்கக்கூடாது என்கிற பட்டியலை தந்திருக்கிறார். ஏனென்றால் அந்த சிந்தனைகள் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருந்தால் வாழ்க்கையே தீட்டுப்படுத்தும், ஆத்மாவை பாவத்துக்கு உட்படுத்தும், நரகத்துக்கு கொண்டு செல்லும். அப்படி பேர் ஆபத்தான சிந்தனைகள். அதை குறித்து நாம் பார்ப்போம். மத்தேயு 15:19, இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். இயேசு சொன்ன பட்டியல் பொல்லாத சிந்தனைகள். இன்றைக்கு ஒவ்வொன்றையும் நாம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய உள்ளத்துக்குள்ளே பொல்லாத சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு மனித வாழ்க்கை அப்படி ஆகிவிட்டது. அநேகருக்குள் பொல்லாத சிந்தனைகள், பொல்லாதவைகள், மிக மிக அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஒரு டெரரிஸ்ட் மாதிரி, ஒரு தீவிரவாதிக்கு இருக்கக்கூடிய சிந்தனைகள் மாதிரி, அவனுக்கு கொஞ்சம் உச்சக்கட்டமாக அந்த சிந்தனை இருக்குது, பலருக்கு அந்த சிந்தனை லேசாக ஓடிக்கிட்டு இருக்கு உள்ளால. இந்த பொல்லாத சிந்தனை அடுத்தவனை காயப்படுத்த தூண்டும், அடுத்தவனை கஷ்டப்படுத்த தூண்டும், அடுத்தவர் வாழ்க்கையில் குறுக்கிட தூண்டும், அடுத்தவர் வாழ்க்கைக்கு கஷ்டம் கொடுக்கறதுக்கு தூண்டிவிடும், பிறர் கஷ்டப்படுவதை பார்த்து ரசிக்க வைக்கும். சொல்லும் போதே கவனிக்கணும், சிலருக்குள்ள அது ஓடிக்கிட்டு இருக்கும். இன்னொரு ஆளுக்கு ஒரு கஷ்டம் அப்படி கேட்டோடனே உள்ளூர் அவர் சந்தோஷம் வரும், அதுவே ஒரு பொல்லாத சிந்தை. பொல்லாத சிந்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சமயம் ஒருத்தர் என்னுடைய கல்லூரி வாழ்க்கையில், அவர் ஒரு நண்பர், அப்போ கூட நின்று நாங்கள் எல்லாம் சேர்ந்து ரோட்டோரத்தில் நிற்கும்போது இவர் பேசின ஒரு வார்த்தை, நல்லா கஞ்சாவும் போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன், போட்டுக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாரு
அது ஒரு ஹைவே. இந்த ரோட்டில் இப்போ ஒருத்தனை அடிச்சு போட்டு ரத்தத்தில் அவன் துடிக்கணும், அதை நான் பார்த்து ரசிக்கணும். எப்படி இப்படிப்பட்ட பொல்லாத சிந்தனை உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்று அன்றைக்கு தான் எனக்கு முதல்ல ஒரு அனுபவம் ஆச்சு. பக்கத்திலே ஒரு ஆள் இப்படி பேசினாரேன்னு சொல்லி. அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள என்னெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு அதை ரசிக்கணுமா இவருக்கு. இன்றைக்கு முக்கியமாக சினிமாவில் கொலை, கொள்ளை, அடி, தடி, ரத்தம் சிந்துதல், இதை எல்லாத்துலேயும் காட்டி காட்டி, அடுத்தது டிவியில் நியூஸ் டெய்லி தான் நடந்துக்கிட்டே இருக்கேன், நியூஸில் ரத்தம் சிந்துதல், விபத்து, அது இது எல்லாம் காட்டி காட்டி, சரி நேர்லையும் நிறைய பார்த்து பார்த்து உள்ளங்களெல்லாம் கடினப்பட்டு விட்டது. ரத்தத்தை பார்த்தா நான்லாம் ஒரு தடவை ஒருத்தரை போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்க போனேன், படிக்கிற காலத்தில் மயக்காடிச்சிக்கல விழுந்துட்டேன் ரத்தத்தை பார்த்த உடனே. ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷர்கள் சின்ன பிள்ளைகள் கூட ரத்தத்தை பார்த்தாலும் கூலாக போயிட்டு இருக்காங்க. என்னன்னா அது வந்து பார்த்து 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 அதை பற்றி ஒரு சீரியஸ்னஸ்ஸே இல்லாமல் போயிடுச்சு, அப்படி தானே? அப்போ இந்த மாதிரி ஒரு பொல்லாத சிந்தை ஆண்டவர் விரும்புகிறது. ஒருத்தன் கஷ்டப்படும் பொழுது அவனுக்கு இறங்குகிற சிந்தை இல்லையா? ஆனால் அடுத்தவன் கஷ்டத்தை இருக்கட்டும், அவனுக்கு நடக்கட்டும், அது அதுக்கு மேலே போய் அதை ரசிக்கிறது. இந்த மாதிரிப்பட்ட பொல்லாத காரியங்கள் லேசாக யாருக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கோ ஆண்டவர் சொல்லார், உன்னை அது தீட்டுப்படுத்தும். அல்லேலூயா. அது ஆகாதது, கர்த்தருக்கு பிரியமில்லாதது, இயேசு கிறிஸ்துவுக்கு நேர் எதிரடையான சிந்தை. அவர் எல்லாருக்காக தன்னை அர்ப்பணித்தவர். நீ என்ன சிந்தனை பண்ற, அடுத்தவன் கஷ்டப்படணும் காயப்படணும்னு நினைக்கிறாய், அடுத்தவன் குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது, அந்த பிள்ளை கல்யாணம் ஆகக்கூடாது, இன்னும் வீட்டில் இந்த வீடு கட்டி முடிக்கக்கூடாது, அது இதுன்னு சொல்லி இந்த பொல்லாத சிந்தனை உள்ளவர்கள் போய் மந்திரவாதம் செய்கிறாரு. காசு கொடுத்து மந்திரவாதம் தந்திரவாதம்லாம் செய்து அப்படி பண்ணுவார்கள். இந்த பொல்லாத சிந்தனை உள்ளவர்கள் பொய்யை கிளப்பி விட்டுருவார்கள். ரெண்டு பேர் நல்லா சந்தோஷமாக சிரித்து பேசுனா சிலருக்கு ஒரு பொல்லாத சிந்தனை வந்துடும். உடனே ஏதாவது கோல் மூட்டி இல்லாததை சொல்லி பிரச்சனையை உருவாக்கி அவனும் அடிச்சுக்கிறத சண்டை போடுறதை பார்த்து ரசிப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட எந்த ஒரு பொல்லாத சிந்தை யாருக்குள்ளும் இருக்கக்கூடாது, இருந்தால் அது உங்கள் ஆத்மாவை தீட்டுப்படுத்தும். ஆமேன். நாம் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளைகள், திரும்ப தீட்டுப்படக்கு தீட்டுப்படுவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. எனவே கண்டிப்பாக இந்த பொல்லாத சிந்தனை நம்மை விட்டு வெளியாகணும். ஒரு விஷயம் கூட இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படணும். அல்லேலூயா. பொல்லாத சிந்தனைகள், கொலைபாதகங்கள், கொலைபாதக சிந்தை எதில் ஆரம்பிக்கும்னா கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம், பகை, அங்கே போய் தான் கொலையில் முடியும். அப்போ ஒருவேளை நமக்குள்ள கொலை இல்லை, கொலைபாதக சிந்தை இல்லை, ஆனால் கசப்பு என்பது தான் அதனுடைய எல்கேஜி. கொலைபாதகத்தினுடைய எல்கேஜி தான் என்னது? கசப்பு. அடுத்தடுத்து அது வளரும். அப்புறம் ஒரு நாள் அது இந்த நபர் விரும்புகிறாரோ இல்லையோ செய்து போடுவார், எனக்கு தெரியாது, பயங்கரம் நடந்துவிடும். திட்டமிட்டு செய்வதா இருக்காது, ஆனால் இவருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அலைமோதுகிற சிந்தனை இருக்கிறதே, அந்த கசப்பு, வெறுப்பு, பகை, வைராக்கியம், எரிச்சல், இதுதான் அப்படி டக்குன்னு தூண்டி விட்டுறோம். விடும்பொழுது ஓங்கி ஒரு அடி அடிப்பார், அந்த ஆள் காலியாகிடுவார், அப்புறம் பதறுவார் கிடந்து. ஏன் இது உனக்கு நடந்தது? உனக்குள்ளே சிந்தனை நீ கண்ட்ரோல் பண்ணல. அது கசப்பாக இருக்கும் போதே அதை அந்த முளையிலே கிள்ளி எரிந்திருந்தால் அடுத்து அந்த செடி வளர்ந்திருக்காது, இந்த மாதிரி ஒரு மோசமான கனியை கொடுக்காது. ஆகவே சின்ன ஒரு கசப்பு கூட நமது உள்ளங்களில் தங்காத படிக்கு உடனுக்குடனே அதை துரத்த வேண்டும். அல்லேலூயா. சிலதை நம்மளால துரத்த முடியாட்டா கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நல்ல வசனத்தை படிக்கும் பொழுது, வசனம் உள்ளத்தை சிந்தனையை நிரப்பும் பொழுது தேவனுடைய கிரியை அந்த சிந்தனை மண்டலத்தில் பெருகும். நல்ல ஆவியின் அபிஷேகத்தில் நிரம்பி ஆவியான ஒரு இடம் கொடுக்கும் பொழுது சிந்தனை மண்டலத்தில் ஆவியானுடைய பிரசன்னம், அவருடைய அந்த ஆளுகை இன்னும் மேன்மையடையும். அப்போ நமக்கு இந்த சிந்தனைகளை கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸி. அல்லேலூயா. அல்லேலூயா. பட்டணத்தை பிடித்தடக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். மனசை அடக்கணும், சிந்தனை அடக்கணும்.
அதுக்கு ஆண்டவருடைய வேதமும் ஆண்டவருடைய ஆவியும் நமக்கு உதவி செய்கிறார்கள். ஸோ சிந்தனையில் இந்த ரெண்டாவது சொன்னது கொலைபாதம். அடுத்து விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், இதுக்கு அடிப்படை இச்சையின் ஆவி, மாம்ச இச்சை. அதை லேசாக தூண்டி 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 விடுவான். அதுக்கு சிந்தனையில் தங்குறதுக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா அது வளர ஆரம்பிக்கும். அது கற்பந்தரித்து பாவத்தை உண்டு பண்ணும். ஆகவே அப்படிப்பட்ட சிந்தனைகளுக்கும் இடம் கொடுக்க கூடாது. ஆரம்பத்தில் சின்னதாக வரும், கொஞ்சம் இடம் கொடுத்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். பிறகு அதை மேற்கொள்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் எந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த சிந்தனையிலிருந்தும் நம்மை விடுவித்து ஜெயம் தருவதற்கு இயேசு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆனால் எந்த ஒரு கேடான சிந்தனை நமக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்தாலும் அதை தனிமையில் ஆண்டவரிடத்துல திறந்து பேச வேண்டும். திறந்து பேசணும். மறைத்து வைத்து அது உள்ள இருந்து வளர்ந்துடும். வளர விடக்கூடாது. உங்களாலையும் அதை தூக்கி வெளியே போட முடியல. அப்போ இயேசுவிடத்தில் அதை மனம் திறந்து பேசுங்க. பேசி ஆண்டவருடைய உதவியை நாடுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஆகவே இந்த மாதிரிப்பட்ட ஆசை இச்சைகள் இதுகளை விட்டுட்டு நம்ம வந்து மேலான காரியங்கள், நம் சாதிக்க வேண்டிய காரியங்கள், நாம் அடுத்த கட்டம் வளர்ந்து வர வேண்டிய காரியங்கள், பரலோகத்துக்கு செல்லக்கூடிய காரியங்கள், அங்குள்ள மேன்மைகள், இப்படிப்பட்டவைகளை வளர்த்தணும். இந்த உலகத்தில் மாம்சமானவைகளின் மேல் இச்சை வைத்து கொண்டு இருக்கக்கூடாது. லேசாக இடம் கொடுத்தா அது கடைசியில் ரொம்ப கோரமாக பிடித்து கொள்ளும். களவுகள், எவ்வித களவுகளும், அதாவது இது என்ன, களவாடுகிறத பற்றி சொல்லல, சிந்தனையில் இருக்க களவை பற்றி சொல்றார். களவாடுதல் என்பது எப்போ நடக்குது? முதல்ல இங்க அது பிறக்குது, இங்க பிறக்குது களவு. அதை எடுத்துடலாமா, இதை எடுத்துடலாமா, அப்படி ஒரு சிந்தனை. ஒரு பெரிய மனுஷனை குறித்து சொல்லுவார்கள், ஆள் பேர் சொல்லல, ஒரு பெரிய அரசியல் தலைவர், பெரிய இன்டர்நேஷனல் லெவலில் போகக்கூடியவர், நல்ல ஒரு ஸ்பூனை கண்டா எடுத்து கோட்டு பாக்கெட்டில் போட்டுருவாரா, போட்டுட்டு வந்துடுவார். அவருக்கு இல்லாத ஸ்பூனா, ஸ்பூனு கரண்டி, அவர் வீட்டில் இல்லாத ஸ்பூனா, அவர் நினைச்சா என்னெல்லாம் வாங்கலாம். ஆனால் பார்த்தீங்களா, அவருக்கு உள்ள ஒரு ஒரு குழப்பம் கிடக்குது. அதுவும் ஸ்பூனை பார்த்த உடனே தான் எடுத்து போட்டுருவாராம் பாக்கெட்டில். இது கடைசியில் பாருங்க, அவர் மறித்த பிறகு அவர் இல்லை, அவரை பற்றி கருத்து சொல்றதுல எழுதுறாங்க, பப்ளிக்கில் இருக்கு. அப்போ பாருங்க, சின்ன ஒரு அற்ப காரியம்தான், ஆனால் உள்ளுக்கு ஒரு களவு களவு. சிலர் பெண்ணை கண்டா தூக்கி போட்டுருவா. இப்போ எனக்கே ஒரு இடத்துல ஒரு இது இருக்கும், அதை கண்ட உடனே அதை எடுத்து போட்டுருவேன். இப்படி எந்த விஷயத்திலும் சிறிதான அளவிலும் இது வரக்கூடாது. ஒரு ஆஃபீஸில் உள்ள ஒரு ஒரு குண்டூசியை கூட, ஒரு ஆஃபீஸில் ஆஃபீஸ் வேலைக்காக வச்சுருக்கிற பேப்பரை கூட நம்ம சொந்த வேலைக்காக எடுத்துட்டு வரக்கூடாது என்கிற நல்ல உறுதியோடு வாழணும். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் உண்மை உள்ளவர், சத்தியபரன், உண்மையுள்ள சாட்சி என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்கு. அந்த கிறிஸ்துவுக்கு சீசர்களாக இருக்கக்கூடிய நாம் சின்ன காரியத்தில் கூட உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. இது கர்த்தருடையது, அதை நான் எடுக்கக்கூடாது. இது அடுத்த ஆளுக்குரியது, அதை நான் எடுக்கக்கூடாது. இது அரசாங்கத்துக்குரியது, ஓ நம்ம அரசாங்கம் தானே, நம்ம கொடுக்க வரிப்பணத்தில் தான் நடக்கும்னு சொல்லி அரசாங்கத்துக்குரியதை எடுத்தா எப்படி? எடுக்கவே கூடாது. அல்லேலூயா. எல்லா விஷயத்திலும் நாம கராரா இருக்கும்போது அந்த உத்தமத்தை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், கொஞ்சத்தில் உண்மையா இருப்பவன் அநேகத்திலும் உண்மையா இருப்பான், கொஞ்சத்தில் உண்மை இல்லாதவன் அநேகத்திலும் உண்மையா இருக்க மாட்டான். இல்லையா? அது மாதிரி ஆண்டவர் சொன்னார், நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக மாற்றுவேன். ஆமென். சோ கர்த்தர் கொஞ்சத்துல உண்மையை எதிர்பார்க்கிறார். கொஞ்சத்துல, கொஞ்சத்துல உண்மையை எதிர்பார்க்க, ஒரு 10 ரூபாயில உண்மையை எதிர்பார்க்கிறார். ஒரு சின்ன ஒரு பொருளில் கர்த்தர் உண்மையை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, இந்த களவு என்பது உனக்குள்ளே அந்த சிந்தனை உருவாக இடம் கொடுக்காத, அது உன்னை தீட்டுப்படுத்தும், அது ஆத்மாவே அக்னி கடலுக்கு கொண்டு போய்விடும். பொய் சாட்சி, பொய் சாட்சி, அடுத்த ஆளுக்காக பொய் சாட்சி பண்ணுவது, இது அந்த அந்த மாதிரி ஒரு சிந்தனையே உனக்குள்ள வரக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை கைது செய்வதற்கு அந்த பிரதான ஆசாரியனும் அவனை சார்ந்தவர்களும் கொஞ்ச நாளாக ஒரே சிந்தனை, அவ சிந்தனைக்குள்ள ஓடுறதே எப்படி பொய் சாட்சி எழுப்பலாம்?
எப்படி நல்ல ஸ்ட்ராங்கான பொய்ச்சாட்சி எழுப்பலாம், இப்படித்தான் அவங்க சிந்திச்சுட்டே இருந்தாங்க. அப்புறம் ரெண்டு பொய் சாட்சிகளை எழுப்பி இயேசுவை வந்து கைது செய்யறதுக்கெல்லாம் ஒழுங்கு பண்ணாங்க. அப்ப பாருங்கள், பொய் சாட்சி வரக்கூடாது, பொய் வரக்கூடாது. பொய்யை கற்பனை பண்ணுகிறது, பொய்யை சிந்தித்து கொண்டிருக்கிறது, பொய்யை உருவாக்குறது சொல்லலாம். அதாவது அடுத்தவன் நம்பத்தக்க விஷயத்துல இதை எப்படி பேசலாம், அப்படி சிந்தித்து உருவாக்கி வெளியிடுகிறார்கள். பொய் என்பது கர்த்தருக்கு பிரியமில்லாதது. அல்லேலூயா. தூஷணம் கர்த்தர் விரும்புகிறதே இல்லை. அது உள்ளத்தில் கூட இருக்கக்கூடாது. இந்த தூஷணத்துக்கு ரூட் என்ன? பிறரை மதிக்காதது, பிறரை கனம் பண்ணாதது. அப்போ அடுத்த ஆளை எப்போ நினைச்சாரா, இவனா, ஓ இவளா, இப்படி ஒரு சிந்தனை உள்ள கிடக்கு. பிறரை மதிக்காத ஒரு சிந்தை, அந்த சிந்தனை தானே வளர்ந்து அடுத்தது அந்த ஆளை பற்றி குறை சொல்றது, அந்த ஆளை பற்றி என்னத்தையாவது பேசுறது, கடைசியில் தூஷிக்கிறது, எல்லாமே அதில் வரும். தூஷணங்கள், அவதூறு பண்ணுறது, கெட்ட பெயர் உண்டாக்குறது போன்ற இதெல்லாம் அதை சார்ந்தவைகள். எனவே இந்த காரியத்திலும் நம்ம கவனமாக இருக்கணும். அடிப்படையில் நம்ம சிந்தனையை நம்ம திருத்த ஆரம்பித்தோன்னா ஆண்டவரும் உதவி செய்வார், நல்ல திருத்தம் வரும். அல்லேலூயா. ஒரு சின்ன பையனாக இருக்கா, ஒரு ஜூனியர் இருந்தாலும் அவனுக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. தன்மானம், தன்மதிப்பு என்பது எல்லாருக்கும் இருக்கிறது. ஆமேன். அதை பிறர் கனம் பண்ணணும், புரிந்து கொள்ளணும். சின்ன பையன் அவனை நாலு பேர் முன்னால் வச்சு ஒரு மாதிரி டீஸ் பண்ணுறது, பரியாசம் பண்ணுறது, என்னத்தையா பேசுறது, அவன் உள்ளம் மிகவும் காயம் அடையும், அவன் உள்ளம் உடையும். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் பெரிய மனுஷனாக நிற்கனால உங்களை எதிர்த்து பேச மாட்டான், ஆனால் அவன் மிகவும் பாதிப்படைவான். அது மட்டுமல்ல, உங்கள் உள்ளத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் தீட்டுப்படுத்தும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எந்தவித தூஷணம் உனக்கு வரக்கூடாது. யாரை பற்றி கெட்ட காரியம் சொல்லாதே, உன்னை காத்துக்கொள், உன்னை காத்துக்கொள். குறை சொல்லாதே. குறை சொல்லி சொல்லியே சிலருக்கு அதுவே பழக்கமாக போச்சு, அப்படி ஒரு ஆவி வந்துடுது தன்மை, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆகவே இப்படி ஒரு பட்டியலை இயேசு சொல்லி இருக்கிறார். கொஞ்சம் நானும் விவரித்து பார்த்தேன். நீங்கள் எது ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துகிறாரோ கண்டிப்பா அந்த விஷயங்களை உங்கள் உள்ளத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த மாதிரி சிந்தனைகள் எப்போ அதிகமாக வரும்? தனிமையின் நேரத்தில், தனிமையின் நேரத்தில், வேலை இல்லாத நேரத்தில், செயல்படாமல் இருக்கும் நேரத்தில். சொல்லுவார்கள், எ லேசி மேன்ஸ் ஹார்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். ஒரு சோம்பேறியின் இதயம் பிசாசின் தொழிற்கூடம். சோம்பலா இருந்தா, சும்மா இருந்தா, வேலை செய்யும் பொழுது அந்த வேலைக்கு நேரம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு வேலையும் இல்லை, அது ஃப்ரீ ஆயிட்டுன்னா அது பாட்டுக்கு எங்கேயும் ஓடும், எதுலையும் ஓடும். அதுதான் நம்ம எப்பவுமே சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சும்மா இருக்கேன், சும்மா இருக்கேன் என்பதுக்கே இடம் கொடுக்கக்கூடாது. ஏதோ ஒன்றை படித்து கொண்டிருப்போம் அல்லது செய்து கொண்டிருப்போம். சரி, இன்னைக்கு உள்ளதெல்லாம் முடிச்சிட்டேன், இனி நாளைக்குள்ள காரியத்தை பார்ப்போம். இல்லை பிரயோஜனம், ஆத்மாவு பிரயோஜனமாக சில காரியத்தை பார்க்கலாம், பிற ஆத்மாக்களுக்கு பிரயோஜனமாக ஏதாவது ஒன்று பார்க்கலாம். இப்படி நம்ம கிடைத்த வாழ்நாள் காலமே ஒரு குறிப்பிட்ட காலம்தான். அதை நம்ம நல்லா பயன்படுத்துவோம், சுறுசுறுப்பாக இருப்போம், எப்பவுமே ஆக்டிவாக இருப்போம். அப்பொழுது இந்த சிந்தனை சரியாகும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆகாத நோக்கங்கள், ஆகாத சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. இனி கொஞ்சம் கூட ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த சிந்தனை வந்து, அதாவது மனப்பான்மை அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுக்கு மேலே தான் இந்த சிந்தனை வந்து வேலை செய்யுது. மனப்பான்மை, ஆட்டிடியூட்ஸ். இந்த ஆட்டிடியூட் என்று சொன்னால், அதாவது என்னுடைய உள்ளம் ஒரு பாத்திரம், இந்த பாத்திரம் வந்து மூடியிருக்கா திறந்திருக்கா, இந்த பாத்திரம் வந்து இங்கே திரும்பியிருக்கா இங்கே திரும்பியிருக்கா, இதெல்லாம் செய்யதான் அந்த மனப்பான்மை என்று சொல்லுவது. சிந்தனை என்று சொல்லுவது அந்த பாத்திரத்துக்குள்ள வைக்கப்படுகிற பொக்கிஷம் அல்லது ஒரு பொருள். இதுதான் மனப்பான்மைக்கும் மன சிந்தனைக்கும் உள்ள வித்தியாசம். நான் வந்து நல்ல காரியத்தை என் சிந்தனையில் ஏந்த வேண்டும், சுமக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் என்னால் கொஞ்சம் வருஷங்களாக முடியலையே. விருப்பம்தான் இருக்குது, என் சிந்தனை பார்த்தா ஏதோ ஏதோ இருக்கே. ஏன்னா
உங்க சிந்தனையை சுமக்கின்ற இருதயமாகிய பாத்திரம் அடைக்கப்பட்டதா இருக்கலாம். அந்த மனப்பான்மை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ஆண்டவர் தந்த நல்ல வாக்கு தத்துவம் எரேமியா 15:19, இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். அதற்கு முந்தின வசனத்தில், 18 இந்த மனப்பான்மையை குறித்து சொல்லியிருக்கு. என் நோவு நித்திய காலமாகவும் என் காயம் ஆறாத கொடிய புண்ணாகவும் இருப்பானேன். நீர் எனக்கு நம்பப்படாத ஊற்றை போலவும் வற்றி போகிற ஜலத்தை போலவும் இருப்பீரோ? இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். அல்லேலூயா. இப்போ இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு விரக்தி மனப்பான்மை, நம்பிக்கை இழந்த ஒரு மனப்பான்மை. இந்த உள்ளம் என்ன மாதிரி ஒரு மனப்பான்மையில இருக்குன்னா, எனக்கு ஒன்றும் நடக்காது, ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டார். இதுதான் இதில் உள்ள கருத்து. இப்படியே இந்த உள்ளம் ஆயிருச்சு, அடைக்கப்பட்டுருச்சு. அதான் ஆண்டவர் ஒன்றும் தரமாட்டார், ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார். அவர் சாட்சி நல்லா சொன்னார், அவருக்கு செய்வார், எனக்கு செய்ய மாட்டார். இப்படி ஒரு மனப்பான்மை, அதாவது தான் அவர் மூடி வச்சு அடைச்சாச்சு. கர்த்தர் செய்ய விரும்புகிறார், ஆனால் உன் பாத்திரம் அதை பெற்றுக்கொள்ளாது. ஏன்னா நீ இந்த மனப்பான்மை உள்ள பாத்திரமா இருக்குது, மூடி இருக்கிற பாத்திரமா இருக்குது. அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? கர்த்தர் செய்ய விரும்பினாலும் இங்க அடைச்சு வச்சிருக்கோம், அப்ப ஊத்துனாலும் வேஸ்டா தானே போகும். அவர் அப்படி வேஸ்டா ஊத்த மாட்டார்ல, அதனாலதான் கர்த்தருடைய கிரியை நடக்கல. அல்லேலூயா. இன்றைக்கு அந்த மனப்பான்மை, இந்த பாத்திரம் திறக்கப்படணும், திறக்கப்படணும். இன்னும் சிலருக்கு பாத்திரம் திறந்திருந்தாலும் சரிஞ்சிருக்கு, இங்க ஊத்துவாரு ஆனா உன் வாய் அங்க பார்த்து, அவரை பார்க்கறது இல்லை. உன்னதரை நோக்கிப்பார், அந்த மனப்பான்மை, தேவனே தேவனே என்கிற, தேவனை தேடணுமே என்கிற அந்த மனப்பான்மை இருந்தா தேவனுக்கு நேரா திறக்கும், தேவன் ஊற்றுகிறதை பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. இது முழுக்க முழுக்க உலகம் உலகம் உலகம்னு போச்சுன்னா பானை திரும்பி இருக்கு, சைடு திரும்பி இருக்கு. நீங்க ஊத்துற பைப்பு இங்க தான் இருக்கு, பைப்பை விட்டு இது எங்க திரும்பி இருக்கு? சைடு திரும்பி இருக்கு. நீங்க பைப்பை எவ்வளவு திறந்து விட்டாலும் அந்த பானைக்குள்ள ஒரு சொட்டம் என்ன செய்யாது, போகாது. திசை மாறின உள்ளங்கள், அது காரணம் இந்த மனப்பான்மை தான். அப்போ இப்ப நல்ல சிந்தனைகள், நல்ல காரியங்கள் கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும் என்றால் முதல்ல திறந்த உள்ளம் என்கிற நல்ல மனப்பான்மை வரட்டும். ஆமென். இந்த விரக்தின்னு சொன்னனே, நம்பிக்கை இழந்து போச்சு, பல வருஷமா கேட்டும் கிடைக்கல, இனி கிடைக்காது, இந்த மாதிரிப்பட்டதை மாத்திட்டு இவ்வளவு வருஷமா நடக்காட்டாலும் இந்த வருஷம் நடக்கும். அல்லேலூயா. எனக்கு இதுவரை கர்த்தர் செய்யல, நான் எவ்வளவு ஜோமனியாச்சு, ஆனா இனி செய்வார். புரியுதா? இதான் அந்த விசுவாசம், எதிர்பார்ப்பு, எதிர்பார்ப்பின் மனப்பான்மை. இந்த பாத்திரத்தை திறப்போம், முதல்ல திறந்து வைக்கும் பொழுது கர்த்தர் நல்ல காரியங்களை நம்ம சிந்தனையில ஊற்றுவார். அல்லேலூயா. சோ நம்முடைய சிந்தனைகள் ஆகாத வேண்டும். அல்லேலூயா. ஆகாத நோக்கம் சிந்தனையை அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு வாகானதாக்கும் மனமெல்லாம் வல்லமையோடு வேண்டிக் கொள்ளோம். ஆகாத நோக்கம் சிந்தனையை அகற்றும் செய்விட்டு வாகானதாக்கோ மனமெல்லாம் வல்லமையோடு வேண்டிக் கொள்ளோ. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக இனி நமக்குள் இருக்க வேண்டிய சிந்தனைகளை பார்ப்போம். விலையேறப்பெற்ற சிந்தை நமக்குள் இருக்க வேண்டும். எரேமியா 15:19, இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய், நீ தீழ்ப்பானதினின்று
விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய்ப்போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, நீ தீழ்ப்பானது எது விலையேற பெற்றது எதுன்னு பிரித்தெடுக்கணும். உன் சிந்தனையிலே தீழ்ப்பானதுனா அற்பமானது, யூஸ்லெஸ், வேஸ்ட், அற்பமானது, தேவையில்லாதது, இதை பிரித்தெடு. விலையேற பெற்றது எதுன்னு பிரித்தெடு. அப்போ உன் சிந்தனையில் அற்பமானதையும் அவசியமற்றதையும் வெளியே தள்ளு. தீழ்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதை என்ன பண்ணு, பிரித்தெடு. அந்த விலையேற பெற்றதை நல்லா வச்சுக்கோ, உள்ளால விட்டுறாத. அற்பமானது அவ்வளோத்தையும் வெளியேற்று. இப்படி உன் சிந்தையில் ஒரு வேறுபாடு, சிந்தையில் ஒரு பரிசுத்தம், வேறுபாடுனா பரிசுத்தம், சிந்தனையில் ஒரு பரிசுத்தம் வந்தால் நீ என் வாய் போல் இருப்பாய். அல்லேலூயா. என் வாய்னா யூ வில் பி மை ஸ்போக்ஸ் பர்சன். ஒரு கட்சிக்கு ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் வச்சிருப்பாங்களா, செய்தி தொடர்பாளர். அதே மாதிரி நாம் கர்த்தருடைய செய்தி தொடர்பாளர்கள். அல்லேலூயா. நம்ம வாய் கர்த்தர் பேச வேண்டிய வார்த்தையை பேசும். ஒரு ஆள்கிட்ட தனியா போய் பேசுறோம், சும்மா பேசுறோம், ஆனா நமக்கு இந்த நல்ல சிந்தை இருந்துன்னா, சிந்தனையில் வேறுபாடு, சிந்தனையில் பரிசுத்தம் இருந்துச்சுன்னா, சாதா பேசும் பொழுதே கர்த்தர் நம்ம வாயை பயன்படுத்துவார். அல்லேலூயா. பிரசங்கம் பண்ணும்போது கர்த்தர் நம்முடைய வாயை பயன்படுத்துவார். ஆமென். எப்பொழுது அந்த வார்த்தைக்கு சிந்தனை தான் முக்கியம். அந்த சிந்தனையில எல்லாம் கிடந்து கலப்படமா கிடந்துச்சுன்னா தேவ வார்த்தை வெளிப்பட முடியாது. ஆமேன். நல்லதும் கெட்டதும், நல்ல விலையேற பெற்றதும் பிரயோஜனம் இல்லாத தீழ்ப்பானது எல்லாம் கிடந்து மிக்சரா கிடந்துன்னா அது ஒரு குப்பை தொட்டி மாதிரி தானே இருக்கும். அதுல விலையேற பெற்றது கிடந்து என்ன பிரயோஜனம், குப்பையும் சேர்ந்துல கிடக்கு. அதை மாத்து, வேறுபாடு உண்டாகட்டும் சிந்தனையிலே, சிந்தனை பரிசுத்தம் அடையட்டும். ஆகாதது இதெல்லாம் என்னத்தை சிந்திச்சுட்டு கிடக்கும், அது தள்ளணும், தள்ளணும். வந்துகிட்டே இருக்கும் அப்போ தள்ளிக்கிட்டே இருக்கணும். வேண்டாதெல்லாம் தள்ளிடணும், வேண்டாம். இதை சிந்திச்சு என்னத்தை ஆக போகுது. நம்ம உடனே சிந்தனையை நல்ல காரியத்துக்கு நேராக திருப்புவோம். இப்படி நல்லா செய்தா பரிசுத்தாவியானவரும் நல்லா நமக்கு உதவி செய்வார். நிச்சயமாக அப்படியே நல்ல ஃப்ரீயா கர்த்தருடைய வார்த்தைகள் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அநேகர் பிரயோஜனமாக இருப்போம். ஸோ இந்த விலையேற பெற்ற சிந்தை, இப்போ இதுக்கு ஒரு பட்டியல் பைபிள் சொல்லுது. எது விலையேற பெற்ற சிந்தைன்னு ஒரு பட்டியல், பிலிப்பியர் 4:8 பவுல் மூலம் கர்த்தர் ஒரு பட்டியல் எழுதியிருக்கிறார். முதல்ல இயேசு சொன்ன பட்டியலை பார்த்தோம், அது தீட்டுப்படுத்துகிற சிந்தனை, அதெல்லாம் வேண்டான்னு சொன்னார். இப்போ பவுல் சொல்லும்போது விலையேற பெற்ற சிந்தனைகள் பட்டியலை கொடுக்கிறார். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்பு உள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நீ சிந்திக்க கூடாததை இயேசு சொன்னார், நீ சிந்திக்க வேண்டியதை பவுல் மூலம் ஆவியானவர் சொல்லுகிறார். எது அப்ப நம்ம அடிக்கடி சிந்திக்கணும், நான் ஒன்றை சிந்திக்கிறேன்னா அது உண்மை உள்ளதா இருக்கணும். அல்லேலூயா. இது உண்மையானது, இட் இஸ் அ ஃபேக்ட், இட் இஸ் ட்ரூத், இது உண்மை, இது சத்தியம். அதை நல்லா சிந்திக்கலாம், அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். உண்மையை சிந்திப்பது நமக்கு பிரயோஜனம், அது விலையேற பெற்றது, நம்முடைய வாழ்க்கையை அது விலையேற பெற்றதாய் மாற்றும். ஸ்தோத்திரம். ரெண்டாவது ஒழுக்கம் உள்ளவைகள். ஒழுக்கம், ஒழுக்க கேடான நிறைய விஷயம் இன்னைக்கு இருக்கு. உலகம் இன்றைக்கு ஒழுக்க கேட ஒழுக்கம் நினைக்குது, ஒழுக்கத்தை ஒழுக்கம் இல்லைன்னு நினைக்குது. ரொம்ப தார்மாரா போயிட்டு இருக்கு உலகம், ரொம்ப தார்மாறுனா சரியான தார்மார் உலகம் போற போக்கு. அப்போ அதுல நம்ம போட்டு அந்த ஒழுக்கம் இல்லாத விஷயத்தை போட்டு இங்க சிந்திச்சோம்னா வீண், வீண். நம்மை கெடுக்கிறது, படிக்கிற பிள்ளைகளை படிப்பை கெடுக்கிற, ஒரு தொழில் வேலை செய்கிறவங்களுக்கு அதில் கவனம் செலுத்தி முன்ன போக விடாமல் இது கெடுக்கிறது. அதனால் எல்லா விஷயத்திலும் ஒரு நல்லொழுக்கம், நல்ல மாரல், என்ன நல்ல ஒழுக்கமுள்ள வாழ்க்கை, ஒழுக்கசீல வாழ்க்கை, அதை குறித்த சிந்தனைகள். அல்லேலூயா. செய்தித்தாள் வாசிக்கும் பொழுது பல செய்தி அதில் இருக்கும். நீங்கள் பேப்பரை எடுத்தோன்னே எந்த பேஜுக்கு புரட்டுறிய, அதிலே உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஏதாவது கொலைபாதக செய்தியா,
ஒரு வார்த்தை விடாமல் வாசிக்கிறது. எப்படி கொலை செய்தான், எப்படி பண்ணான், எப்படி, ஏன்னா இவர் ஒரு துப்பறியும் நிபுணராக மாறப்போகிறார். நமக்கு என்னத்துக்கு கற்பழிச்சுட்டான், அதை போட்டு விலாவரியாக படிக்கிறது. அப்பமே தெரியும் உனக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு. கண்டுபிடிச்சிடலாம், உங்களை நீங்களே கண்டுபிடிக்கலாம். எங்கே போகுது, எங்கே அதிகம், எதை கண்டா ஒரே இதாக வாசித்துட்டே இருக்கிறது, பார்த்துக்கிட்டே இருக்கிறது. பல காரியங்களை பார்க்கறதுக்கு இன்னைக்கு கையில் இது ஸ்மார்ட் ஃபோன் வந்தாச்சு. அப்போ அதில் எத்தனையோ பார்க்கலாம். எதை பார்க்கிறீர்கள், எதை தேடி தேடி போகிறீங்க, அதே தெரியுது உன் சிந்தனை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அதில் இந்த தீழ்ப்பானதை விட்டு விட்டு அவசியம் இல்லை, இது நம்மளை கெடுக்கிறது, இது நம்ம நேரத்தை வீணடிக்கிறது, இது வேண்டாத சரக்கை எனக்குள்ளே ஏற்றி வைக்கிறது, அப்புறம் நல்லது தங்காது. அந்த தீழ்ப்பானதை விட்டு விடுவோம். ஆனால் உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், நீதி உள்ளவைகளை சிந்திக்கணும். எப்படி நீதி கேடு செய்யணும்னு சிந்திக்கக்கூடாது, எப்படி நீதியாக செய்யணும். என் கையில் ஆண்டவர் இவ்வளோ தந்திருக்கிறாரு, என் மூணு பிள்ளைகளுக்கு பங்கு வச்சு கொடுக்கணுமே. அப்போ எதை சிந்திக்கணும், நீதியா செய்யணுமே, நீதியை குறித்து சிந்திக்கணும், நீதியை குறித்து சிந்திக்கணும். அதில் சுயநலத்தை கொண்டு வச்சுட்டு இவன் தான் என்கிட்ட அன்பா இருக்கான், இவ தான் வந்து ஏன்னா சில பிள்ளைகள் நல்லா ஐஸ் வைக்க தெரியும், இவதான். அப்போ அது ஒரு நீதி உள்ள சிந்தனையா நீங்க சிந்திக்கிறது, சுயநல சிந்தனை, சுயத்தை மையமாய் வைத்து சிந்திக்கிறது. இப்படி எந்த விஷயத்திலும் நம்ம ஒரு தலைமைத்துவத்திலிருந்து நடத்துகிறோமா, எனக்கு பிடிச்சவன், எங்கள் ஆள், எங்கள் ஊருகாரன், என் நண்பன், அது நீதிகேடான சிந்தனை இல்லை. இதில் யாருக்கு கொடுக்கணும், நீதியாக எப்படி செய்யணும், நீதி உள்ள சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும், வேறு சிந்தனைகள் வேண்டாம். அதே போல் கற்புள்ளவைகள், கற்பான சிந்தனை, ஒவ்வொருவரை பார்க்கும் பொழுது, பழகும் பொழுது, பேசும் பொழுது இந்த அருவறுப்பான சிந்தனைகள், தேவையில்லாத சிந்தனைகள் வரக்கூடாது. எதிர்பாலர் பாவங்களுக்குள் தள்ளக்கூடிய அந்த சிந்தனைகளுக்கு உள்ளத்தில் இடம் கொடுக்கக்கூடாது. கற்பான சிந்தனை. அல்லேலூயா. யோசேப்பை பார்க்கும் பொழுதெல்லாம் போத்திபாரின் மனைவி கெட்ட சிந்தனை போட்டுக்கொண்டே இருந்தாள். அந்த சிந்தனை கற்பந்தரித்து தான் ஒரு நாள் செயலில் இறங்கினாள். ஆனால் யோசேப்பு அவளை எத்தனையோ நாள் பார்க்கிறான், கற்புள்ள சிந்தனையோடு இருந்தான். அல்லேலூயா. அவன் சிந்தனையில் அதுக்கு மாறாக ஒன்றுமே இல்லை. அதனால் அவன் அந்த சோதனையில் தப்பிக்கொண்டான். அல்லேலூயா. அதிரடி சோதனையாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த வாலிபன் யோசேப்பை கர்த்தர் காப்பாற்றினார். ஆமேன். ஏன்னா சிந்தனையை அவன் தீழ்ப்பானதுக்கு விட்டு கொடுக்கல. சிந்தனையை எங்கேயோ விட்டுக்கிட்டு இந்த செயலில் மட்டும் வித்தியாசமாக நின்றுக்கிட முடியாது. ரொம்ப காலம் ஓடாது. நடிப்பு மாய்மாலம் வந்து ரொம்ப காலம் ஓடாது. திடீர்னு ஒரு டக்குன்ற ஒரு சிச்சுவேஷன் வந்தால் உள்ளுக்கு இருக்கிற வெளியே வந்துடும், உள்ளுக்கு இருக்கிற வெளியே வந்துடும். அப்போது பானையில் என்ன இருக்குதோ அதுதான் அகப்பையில் திடீர்னு வரும். ஸோ பானையே சுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. சிந்தனை. அடுத்தது அன்புள்ளவைகள், அன்பை சிந்தியுங்கள். ஒரு ஆள், ஒரு சம்பவம் நடந்தது, ஒரு ஆள் ஒன்றா பேசினார், அடுத்தது அதுக்கு இனி பதில் பேச போனால் சண்டை வரும், பிரச்சனை வரும். அப்போ அந்த இடத்துல திரும்ப வீட்டில் வந்து இருந்துக்கிட்டு அன்பை சிந்திக்க ஆரம்பித்தா அதுலேருந்து தப்பிக்கொள்ளுவோம். சரி, அவன் ஒரு ஆத்திரத்தில் ஏதோ பேசியிருப்பான், ஆனால் முந்தின காலத்தில் என்னெல்லாம் செஞ்சான், எப்படியெல்லாம் இருந்தது, போட்டோம். ஆண்டவரும் என்கிட்ட எப்படி தப்புண்டு, ஆண்டவரும் என்னை மன்னிச்சிருக்கார் இல்லையா, நானும் அவனை மன்னிக்கிறேன். இது அன்புள்ள சிந்தை. அல்லேலூயா. அதுக்கு பதில் வேறு விதமாக அவன் எதுக்கு பேசினான், இதுக்கு பின்னணியில் இவன் எல்லாம் இருந்தான், அவன் தானா, இவ தானா, அப்படி ஆச்சுதா, இப்படி ஆச்சுதான்னா பெரிய யுத்தமே கிளம்பும். எங்கேருந்து கிளம்புது, இந்த சிந்தனையில்தான் யுத்தமே கிளம்புது, பெரிய பிரச்சனையாக மாறும். அப்போது அந்த மாதிரி அன்பில்லாத சிந்தனை பண்ணுனா நாளைக்கு சண்டையும் சச்சரவும் சமாதான கேடும், வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமே இல்லாமல் தான் போயிட்டு இருப்போம். அன்புள்ள சிந்தனை வரும்பொழுது சகிக்கிறது, மன்னிக்கிறது, அந்த பழி வாங்க போகாமல் நம்மை நிறுத்தி கொள்வது என்கிற ஒரு நல்ல ஒரு சமாதான வாழ்க்கை ஆண்டவருக்கும் பிரியம் அப்படி கிடைக்கும். அன்புள்ளவைகளை சிந்தியுங்கள். அல்லேலூயா. அது விலையேறப்பெற்றது, விலையேறப்பெற்றது. நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, ஒரு ஆளை பற்றி கேள்விப்படுறோம், அவர் நல்லா பண்ணாரு, நல்லா செய்தார், அதை சிந்திக்கலாம். அந்த ஆளை நினைக்கும் பொழுது, ஓஹோ, பவுல்
தீமோத்தேயை நினைக்கும் பொழுது மகனே நீ கண்ணீரோட ஜெபிக்கிறத நான் நினைவு கூறுகிறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. உன் பாட்டிக்குள்ளே இருந்த விசுவாசம் உன் தாய்க்குள்ளேயும் வந்து இப்போ உனக்குள்ளேயும் வந்திருக்கேப்பா, அதை நான் சந்தோஷமா பார்க்கிறேங்கிறார். நற்கீர்த்தி உள்ளவைகளை நினைக்கிறார். தீமோத்தேயை பார்த்த உடனே அவனுடைய நல்ல காரியத்தை நினைக்கிறார். ஆனால் அதே வேளையில் மறுபக்கம் இவன் ஆளு இப்படி இருந்தாலும் அப்படிப்பட்டவனாக்கு இப்படிப்பட்டவனாக்கு இப்படி மோசமானது நல்ல நல்பெயர் அல்லாதது அதை சிந்திக்க ஆரம்பித்தோன்னா அந்த ஆளை மதிக்க மாட்டோம், அந்த ஆளை நேசிக்க மாட்டோம், அந்த அப்படி வந்துடும். நற்கீர்த்தி அல்லாதவைகள் சிந்திக்கக்கூடாது. அந்த ஆளை பற்றி பல சொல்லியிருப்பாங்க, நம்ம பார்க்கல, நம்ம நேரடியாக அதை ஒன்றுமே அறியல, இருந்தால் யாரோ சொன்னதை வச்சுக்கிட்டு அவன் சரியில்லை இவன் சரியில்லை. மொத்தத்தில் ஒருத்தனும் சரியில்லை, நான் தான் சரி. மொத்தத்தில் நீர் தான் சரியில்லை, மற்ற எல்லாம் பரவாயில்லை, அதான் உண்மை. இப்படி சிந்திக்கிற ஆள் தான் சரி கிடையாது. சரி, எல்லா மனுஷருக்கும் குறை உண்டு. அப்போ எந்த மனுஷனை பார்த்தாலும் அவன்கிட்ட இருக்க குறைய பொறுக்கி இங்கே வச்சுடு, இவன்கிட்ட இருக்கிற குறைய பொறுக்கி இங்கே வச்சுடு, இவனுக்கு இருக்கிற குறைய பொறுக்கி இங்கே வச்சுட்டா நம்ம உள்ளந்தாயா பாழா போகும். அதுக்கு பதில் அந்த மனுஷன் ஒரு பக்கம் குறை இருந்தாலும் அவன்ட்டு சில நேரம் இருக்கிறதே, அதில் ரெண்டு பாயிண்ட் எடுத்து உள்ள வச்சுக்கிடுவோம், அது நம்ம உள்ளம் வளமா இருக்கும். அல்லேலூயா. ஸோ நற்கீர்த்தி உள்ளவைகளை சிந்தியுங்கள், ஆகாதவைகளை சிந்திக்க வேண்டாம். ஸ்தோத்திரம். புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளை என்ன பண்ணி கொண்டிருங்கள், சிந்தித்து கொண்டிருங்கள். அப்போ இங்கே ஒரு அழகான பட்டியல், நம்ம சிந்தனையில் எதை ஸ்டாக் பண்ணணும், எதை வைக்கணும், எதுக்கு அதிகமாக செயல்பட இடம் கொடுக்கணும், இந்த விலையேறப்பெற்ற சிந்தைகளுக்கு. அல்லேலூயா. தீட்டுப்படுத்தும் சிந்தனைகளை துரத்தி விடுங்கள், விலையேறப்பெற்ற சிந்தனைகளால் உங்களை எப்பொழுதும் நிரப்புங்கள். மூன்றாவது உயர்ந்த சிந்தை. மூன்றாவது என்னது? உயர்ந்த சிந்தை. ஏசாயா 55:8-9 வசனங்கள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். உயர்ந்த சிந்தை, உயர்ந்த நினைவு. ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா நீ மனுஷன், நீ எவ்வளோ ஞானியாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் பாரு உன்னுடைய சிந்தையை பார்க்கிலும் என்னுடைய சிந்தை பூமியிலிருந்து வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது. அல்லேலூயா. அதோடு கூட கொலோசையர் 3:1 நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். அல்லேலூயா. அவருடைய சிந்தை அவ்வளவு உயர்ந்திருக்கிறதா, இப்ப நம்ம சிந்தையும் அப்படி உயரணும்னு அவர் ஆசைப்படுறார். ஆமென். நம்முடைய சிந்தனைகள் கிறிஸ்துவுக்குள் எழுந்ததுண்டானால், அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? கிறிஸ்துவுக்குள் எழுந்ததுன்னா ஞான ஸ்நானம் பெற்றது என்று அர்த்தம். நீ ஞான ஸ்நானம் பெற்றது உண்டானால், அதாவது கிறிஸ்துவுக்குள் மரித்து கிறிஸ்துவுக்குள் எழுந்தது தான் ஞானஸ்நானம். அல்லேலூயா. ஸோ நீ ஞானஸ்நானம் பெற்று ஒரு விசுவாசியாய் மாறினது உண்மையானால் நீ நினைக்க வேண்டிய உன் சிந்தனை எந்த அளவுக்கு உயரணும், தேவனுடைய வலது பாரிசத்தில் கிறிஸ்து வீற்றிருக்கிறார் அல்லவா, அந்த இடம் வரைக்கும் உன் சிந்தனை உயரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ சிந்தனை இன்னும் உயரணுமே, தெய்வ பிள்ளையே உன் சிந்தனை உயரணும், உயர்ந்து வரணும், உயர்ந்து வரணும். அல்லேலூயா. உயர்ந்த சிந்தை. கோழி, கோழியை கூட்டிலேருந்து திறந்து விட்டீங்கன்னா அதுக்கு சிந்தனை எப்படி இருக்கும், எங்கே போய் கிண்டலாம், எங்கே புழு கிடக்கும், குப்பையை கிண்டிக்கிட்டு இருக்கும் கோழி, அதுக்கு சிந்தனை அவ்வளவுதான். ஒரு கிளியை கூட்டிலேருந்து திறந்து விடுங்க, அது மேல் நோக்கி பறந்து போய் நல்ல பழங்கள் எங்கே கிடைக்கும், நல்ல பழங்கள் எங்கே கிடைக்கும், அதுக்கு சிந்தனை அங்கே போகுது, இதுக்கு சிந்தனை இங்கே போகுது. அப்போது நம்ம வந்து வெறும் பூமிக்குரிய, பூமியில் உள்ளதை தோண்டி 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 அப்படியே சிந்திச்சோன்னா பூமிக்குரியவர்களாக இருப்போம், உலகத்தாராக இருப்போம். ஆனால் உன்னதத்துக்கு நேராய் சிந்தனை எழும்ப வேண்டும். அல்லேலூயா. ஆமென்.
இதெல்லாம் நமக்கு கண்டிப்பா வரணும். என்ன, நம்ம வாசஸ்தலமே அங்க இருக்கு, அதை பற்றி சிந்திக்காம இது தற்காலிக வாசஸ்தலம், இதை பற்றியே சிந்திச்சுட்டு இருந்தா எப்படி அங்க போகணும் இல்லையா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த கீழான சிந்தனைகளை விட்டு உயர்ந்த சிந்தனைக்குள் வர வேண்டும். அல்லேலூயா. தேவனை பற்றின சிந்தை, சில மனிதர்கள் ஒரு உருவத்தை வைத்து கொண்டு இதுதான் தேவன் என்று நம்புகிறார்கள். அவங்க சிந்தை அந்த வட்டத்தில் தான் நிற்கும். ஆனால் சர்வலோகத்தை உண்டு பண்ணின சர்வ வல்லமை உள்ளவர் தான் மெய்யான தெய்வன் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய உள்ளம் உயர்ந்த சிந்தனையில் வருகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த காரியத்துக்கு புத்திரபாக்கியம் இல்லையா, அந்த தெய்வத்திட்ட போய் கும்பிட்டா கிடைக்கும்னு எல்லாரும் சொல்றாங்க. அங்க ஒரு யாத்திரை புறப்படும். கடன் மாறுறதுக்கு இந்த தெய்வத்திட்ட போனா நன்மை கிடைக்கும்னு சொல்லலாம், அங்க போ. இப்படி அலைஞ்சு திரிஞ்சு ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொன்றையா பார்த்துட்டு தெரியுற அந்த சிந்தை. ஆனால் நமக்கோ, ஏகோவா இறை என் தேவைகள் எல்லாம் முன்கூட்டிய அறிந்து எனக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தேவன். அல்லேலூயா. சிந்தனை எங்க உயருது? சில மார்க்கங்கள் பரலோகம் மோட்சத்தை பற்றி பேசுறத பார்த்தாலே அதே ஒரு கீழான சிந்தனையார். யாரோ ஒரு மனுஷனுடைய சிந்தனையிலந்தானே அந்த வெளிப்பாடு வந்தது, அவன் எழுதி வச்சான் இல்லையா. மோட்சம்னா உனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும், மோட்சம்னா உனக்கு 7 மனைவி கிடைக்கும். அப்போ அது புரியுதா உங்களுக்கு? அந்த மனுஷனுக்கு உயர்ந்த சிந்தனையே 7 மனைவியோட வாழ்வது, நல்ல சாப்பாடு கிடைக்கிறது, இதுதான் மோட்சம்னு அவர் சொல்றார். அதை பின்பற்றி போகிறார்கள். அப்ப அவர்கள் மோட்சம் என்று நினைக்கிற சிந்தனையே எங்க தான் இருக்கு? கீழே தான் இருக்கு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் வாழும் பரலோகம் மிக மிக மேன்மை உள்ளது, மிக பரிசுத்தமானது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால இப்படிப்பட்ட அந்த உயர்ந்த சிந்தை, தேவனுடைய வலது பாரிசத்தில் கிறிஸ்து வீற்றிருக்கிற இடம் வரைக்கும் நம்ம சிந்தனை உயரணும். மேன்மையான காரியங்களை சிந்திக்கணும், உயர்வான காரியங்களை சிந்திக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, உடனே என் சிந்தனை எங்க ஓடுது? அண்ணன்ட்ட கேட்கலாமா, மாமாட்ட போன் அடிக்கலாமா, அம்மையிட்ட கேட்கலாமா? இதுதான் சிந்தனை. ஆனா நம்ம சிந்தனை அங்க உயரணும். எனக்கு ஒரு தேவை வருது, அப்பா தாரோம். இதுதான் உயர்ந்த சிந்தனை. அல்லேலூயா. அங்கே பரத்திலே எனக்கானவைகள் உருவாக்கப்படுகிறது. எந்த நன்மையான ஈவும் எந்த பூர்ணமான வரமும் பரத்திலே உருவாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருது. அப்ப அந்த வெளிப்பாடு நமக்கு இருக்கனால அந்த உயர்ந்த சிந்தை அங்க கேட்கணும். அல்லேலூயா. உள்ளதுல மேலிடத்துல கேட்கணும். அல்லேலூயா. இங்கே அங்கேயும் போய் நம்ம கை நீட்டக்கூடாது. நம்ம கை எங்க நீட்டணும்? மேலிடத்துல நீட்டணும். உயர்ந்த சிந்தை, உயர்ந்த சிந்தை. இதுல எல்லா விஷயத்திலும் அந்த உயர்ந்த சிந்தனை வரணும். ஆமென். அல்லேலூயா. ஒரு சாதா மனுஷன் உலகத்துல வெட்டியும் மடிச்சு கட்டிட்டு இறங்கிடுவான் ஒரு காரியம் வந்துன்னா. ஆனா அவன் ஒரு சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மனுஷன்னா அவன் அந்த இடத்துல நிற்கும்போது கொஞ்சம் கவனமாக நிற்பான். ஏன்னா நம்ம ஒரு உயர் பதவியில் உட்கார்ந்துருக்கிற ஆள், நம்ம இப்படி செயல்பட கூடாது. அவனுக்கு அந்த சிந்தனை இருக்கு. இதே மாதிரி தான் நாமும் அந்த உயர் பதவிகளை எல்லாம் விட மேலான பதவியில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோட கூட சிங்காசனத்தில் உட்காரும்படி அவனுக்கு அருள் செய்வேன். அல்லேலூயா. அவருடைய சிங்காசனம் பிதாவின் வலது பாரிசத்து சிங்காசனம். நாம் ஜெயம் கொண்டால் நம்மையும் கொண்டு எங்க உட்கார வைக்கிறேங்கிறாரு, என்னோடு உட்கார வைக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நம்மளை சிந்திக்கும் பொழுது, உலகத்துல எடைப்படும் பொழுது, மனுஷர்களோடு டீல் பண்ணும் பொழுது, நான் மேலே இருக்கக்கூடிய ஆளு, மேலே இருக்கக்கூடிய ஆளு. நான் கீழே இறங்கினேன்னா பேர் கட்டுறோம், சாட்சி கட்டுறோம், ஆண்டவர் நாமத்துக்கே தூஷணம் உண்டாகும். ஏன்னா நான் உயர்ந்த பதவியில் இருக்கிறவன். ஹல்லேலூயா. இப்படி பல விஷயங்களில் நமக்கு இந்த உயர்ந்த சிந்தை வர வர நம்ம வாழ்க்கை மிக மேன்மையாக மாறும். ஹல்லேலூயா. சோ மேலான சிந்தை, உயர்ந்த சிந்தைக்குள் கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்புங்கள். சிலதான் சொல்லுவாங்க, டே இதெல்லாம் செஞ்சிருவோம். அப்போ நம்ம யோசிக்கணும், ஆகா நம்ம இதில் போகக்கூடாது, இது நமக்குரியதல்ல, இது கீழான விஷயம், நம்ம இதுக்கெல்லாம் மேலான காரியம். ஆமேன். உயர்ந்த சிந்தை. அது மாதிரி சில கண்ணோட்டங்கள் இருக்கு பாருங்க.
சில கண்ணோட்டங்கள் ரொம்ப ஆச்சரியமான கண்ணோட்டங்கள். அதை பார்க்கும் பொழுது சிலருடைய சிந்தனை கீழே தான் சிந்திக்கும், கீழே தான் சிந்திக்கும். ஆனால் சிலருடைய சிந்தனை மேலிருந்து பார்த்து நல்லா சிந்திக்கும். ஆமென். நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கோம், அங்கே ஒரு காரெல்லாம் வரிசையாக நிற்குது. ஆனால் அந்த பக்கம் என்ன நடக்கு பிரச்சனை நமக்கு தெரியாது. ஓத்துட்டியாக கேட்போம், அங்கேருந்து வரோம், சார் என்ன நடக்கு, சார் என்ன ஆச்சு, ஏன் டிராஃபிக் ஆச்சு, கேட்டுக்கிட்டே இருப்போம். அதே வேளையில் ஒரு ஹெலிகாப்டர் நம்ம கையில் இருந்ததுன்னா அப்படி சார்ன்னு மேலே ஏறி போய் பார்த்தா பிரச்சனையும் தெரியும், பிரச்சனை காரணமும் தெரியும், கூடி நிற்கிற ஆட்களுடைய நெருக்கமும் தெரியும், எல்லாமே ஒரே விசையில் தெரியுது. அல்லேலூயா. உயர உயர சிந்தனை அப்படி வளரும். ஆமென். நம்ம கீழே இருந்து சிந்திக்கும்போது ஒரு ஸ்பாட்டு தான் நமக்கு தெரியுது, அதை வச்சு சிந்திச்சு, அதை வச்சு பேசி, அதுக்காக போராடி இப்படி பண்ணிகிட்டே கிடப்போம். ஆனால் நம்ம உயரும் பொழுது அந்த உயர்ந்த சிந்தை, அப்போ அந்த பிரச்சனையுடைய சகல பாகமும் நமக்கு தெரியும், விவேகமாக இடைபட முடியும். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். சிலர்லாம் எடுத்து டப்பு டப்பு டப்புன்னு பேசுறது பிரச்சனை பெருசாக்கி விடுவார். ஆனால் சிலர் அந்த உயர்ந்து நின்று பார்க்கறது, உயர்ந்து நின்று உயர்ந்த சிந்தையோட பார்க்கும்போது அதை ஈஸியாக சிலதை முடிச்சிடலாம். அல்லேலூயா. ரொம்ப சண்டையாக இருக்கும், பிரச்சனையாக இருக்கும், மோதிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு பேர். இந்த மோதலை தீக்கிறதுக்கு நம்ம இடையில போனால் நம்மளை ரெண்டு பக்கம் சேர்ந்து அடிச்சு போடுவானுங்க, அப்படி இருக்கும். ஆனால் சில வேளை பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையும் பேசண்டாம், அதில் ஒரு ஆளுக்கு மேலே போய் அப்படியே தோளில் கை போட்டிங்கன்னா போதும், அப்படியே ஆஃப் ஆயிடுவார். அந்த ஆள் முரட்டுத்தனம் உள்ளவர் தான், ஆனால் நம்ம போய் தோளில் கை போட்டோம்னா அதோட ஆஃப் ஆயிடுவாப்பில், பிரச்சனையே முடிஞ்சு எல்லாம் சால். இதான் சில இடத்துல இதை பார்த்துருக்கேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இல்லாட்டா அந்த ஆள்கிட்ட போய் நியாயம் பேசுனா ஒரு நியாயமும் வழங்கவும் செய்யாது, எடுபடவும் செய்யாது. அந்த இடத்துல இனி ஃபர்தராக அது பெருசாகி போகாமல் இருக்க ஒரு அன்பு வார்த்தை, அன்பு வார்த்தையை போட்டால் போதும், எல்லாமே டவுன் ஆகும். அல்லேலூயா. அப்போ அவன் அந்த ஆட்கள் கொஞ்சம் உயர்ந்த ஆட்கள். இதை செய்யணும்னா அந்த ஆட்கள் யார், உயர்ந்த சிந்தையுடைய ஆட்கள், அவங்களால தான் இதை செய்ய முடியும். அல்லேலூயா. உயர்ந்த சிந்தை இல்லாட்டா நம்மளும் கூட போய் நடுவராக போயிட்டு கடைசியில் நடுவில் நின்று சண்டை போடுற ஆளாக நம்மளே மாறிடும், நம்ம பேரையும் நமக்கு எடுத்துக்கிடுவோம். ஆனால் அவர் உயர்ந்த சிந்தையோடு இருக்கும்போது நம்ம பல காரியங்களில் அநேகருக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்க முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருத்தர் வந்து ஒன்று சொல்கிறாரு, உடனே ஏய் விடக்கூடாதுடா, உனக்கு தாண்டா நியாயம், என்ன நீங்கள் அடுத்தவனையும் நியாயத்தை கேட்கவே இல்லை. ஒருத்தன் வந்து அழுதுடுவான், இல்லைனா அவன் உங்களை ஏமாத்திடுவான், கிபியோனியர் போல வருவான், உடனே அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துடுறது, மாட்டிக்கிடுவோம். அப்போ நம்ம இந்த சின்ன சிந்தனை இருந்துன்னா இதில் எல்லாம் இப்படி தான் ஆகும். கொஞ்சம் உயர்ந்த சிந்தனை இருந்துன்னா சரி உங்கள் காரியம் இப்படி இருக்கா, நான் அவங்கள்ட்டையும் பேசிட்டு என்னன்னு சொல்கிறேன் அப்படி சொல்லி அவங்கள அனுப்பி வச்சிட்டிங்கன்னா அப்புறம் அடுத்த சைடை பேசும் பொழுது உங்களுக்கு வேறு சம்பவங்கள், வேறு காரியம் தெரியும், அல்ல இந்த பிரச்சனையோட மறுபக்கம் தெரியும் இல்லையா. நீ நியாயம் சொல்றதுக்கு ஏற்றதாக இருக்கும். இப்படி நிறைய விஷயங்களிலே உயர்ந்த சிந்தை. அல்லேலூயா. அதே போல பரலோக சிந்தை, உயர்ந்த சிந்தைன்னு சொல்லும் பொழுது பரலோகத்துக்கு அடுத்த சிந்தை. அப்போ ஆபிரகாமுக்கு பரலோகத்துக்கு அடுத்த சிந்தை, எனக்கு ஒரு பெரிய புதிய எருசலேம கத்தர் கட்டி கொண்டிருக்கிறார். ஆபிரகாம் காலத்திலே வேலை நடக்கு, இப்போ வேலை முடிய போகுது. அப்போ அவரே பார்த்துருக்கிறார், அஸ்திபாரங்கள் உள்ள நகரம் எனக்கு இருக்கிறது. அந்த மேலான சிந்தனை அந்த மனுஷனுக்கு வந்ததுனால அவர் சொன்னார், பூமியிலே நான் அந்நியனும் பரதேசியுமாக வாழப்போகிறேன். அல்லேலூயா. பூமியில சொத்து சேர்க்கணும், பூமியில வீடு கட்டணும், பூமியில கட்டடம் கட்டணும், இது கூட வேண்டான்னு வச்சிட்டார். ஒன்றும் வேண்டாப்பா, ஐயோ அந்த பட்டணத்தை நான் பார்த்தேன் எப்படி இருக்கு, இந்த பூமியில இதெல்லாம் கட்டினா நான் சும்மா எவ்வளோ பெரிய பெரிய மாளிகை கட்டினாலும் அது அதோட ஒப்பிடும் போது கோழி கூடு மாதிரி தான் ஐயா, ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த உயர்ந்த சிந்தை, உயர்ந்த சிந்தை. அல்லேலூயா. ஈசாக்கோட ஒரு கிணத்துக்கு சண்டை நடக்குது, கிணத்துக்கு சண்டை, துறவுக்கு சண்டை, ஈசாக்கு உயர்ந்த சிந்தனையோட இருக்கான். இந்த இடமெல்லாம் கர்த்தர் எங்கள் அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார், எங்களுக்கு தருவார், எங்கள் சந்ததிக்கு தருவார், இதில் இவங்கிட்ட போய் நான் என்னது சண்டை போடணும், ஓ உனக்கு சாமர்த்தியத்தை காட்டு, நீ எல்லாம் எடுத்துட்டு போ, கடைசியில் ஒட்டு மொத்தமாக கர்த்தர் எனக்கு தான் தரப்போகிறார். அல்லேலூயா. உயர்ந்த சிந்தை, உயர்ந்த சிந்தை. இப்படி எல்லா விஷயத்திலும்
பரலோகத்துக்கு அடுத்த காரியத்தோடு நீங்க இணைத்து பார்க்கும் பொழுது இந்த பூமியிலே பரிசுத்தவான்களாகவும் மேன்மை உள்ள மக்களாகவும் உங்களால் வாழ முடியும். அல்லேலூயா. சிந்தனை உயரட்டும். நான்காவதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேறுகிற சிந்தை என்ற ஒரு சிந்தை இருக்கிறது. முன்னேறுகிற சிந்தை, தேறுகிற சிந்தை. பிலிப்பியர் 3:12, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். அப்ப இவர் இங்கே ஒரு 3 காரியங்களை சொல்றார். தேறுகிற சிந்தை என்ன? கிறிஸ்து என்னை எதுக்காக பிடிச்சாரோ அதை நான் பிடிச்சு கொள்ளணும்னு சிந்திக்கிறது தேறுகிற சிந்தை. சிலர் சொல்லுவோம், இவன் தேற மாட்டான், அவ தேற மாட்டா அப்படி சொல்லுவோம்ல. அப்ப யார் தேற மாட்டான்? கிறிஸ்து உண்மையில் என்ன நோக்கம் வச்சிருக்கிறார் என்பதை பற்றியே கவலைப்படாம நீயே உன் இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டிருந்தால் பைபிள் இந்த வசனத்தின் அடிப்படையில் நீ தேரமாட்டாய். சரிதானே நான் சொல்றது? யார் தேரமாட்டோம்? நம்ம படைத்தவர் அவர் ஐயா ஒரு நோக்கத்தோட படைச்சிருக்காரு. அதை பற்றி கொஞ்சமும் சிந்திக்காம ஓ அதை அடைஞ்சிடணும், இதை அடைஞ்சிடணும், அங்கே போயிடணும், இங்கே போயிடணும், எல்லாம் சுய சித்தம். அவர் எதற்கு எனக்கு ஜீவன் தந்தார்? அவர் எதற்கு எத்தனையோ பேர் மரிச்சு போனாலும் என்ன இத்தனை வயசு வரைக்கும் வச்சிருக்கிறார்? அவர் என்ன எதுக்கு பிடித்தார்? அதை நான் பிடித்து கொள்ளணும். இந்த சிந்தனை எத்தனை பேருக்கு இருக்கு? என் லைஃப்ல இத்தனை வயசாச்சு, ஆண்டவர் என்ன எதுக்காக, எதுக்காக ஐயா பூமியில வச்சிருக்கிறீர்? இன்னும் எதுக்காக ரட்சித்தீர்? எதுக்காக அபிஷேகத்தீர்? எதுக்காக இந்த சபையில சேர்த்தீர்? எதுக்காக இந்த குடும்பத்தை எனக்கு தந்தீர்? எதுக்காக இந்த ஊர்ல என்ன குடியேற்றுவித்தீர்? எல்லாத்துக்கும் அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஆமென். அவர் என்ன எதற்காக பிடித்து கொண்டாரோ அதை நான் என்ன செய்யணுமா? அதுதான் தேறுகிறவனின் சிந்தை. அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுவது தேறினவர்களின் சிந்தை. ஆமென். பின்னானதை மறக்காம இருந்தோம்னா முன்ன போக முடியாது. நம்ம முன்ன போனாலும் நம்ம மனசு கயறு கட்டி இழுத்த மாதிரி பின்னால இழுத்துக்கிட்டே இருக்கும். உங்களால முன்னேறி போக முடியாது, தேற முடியாது. யாரோ செய்த துரோகம், யாரோ பேசின விரும்பத்தகாத வார்த்தை, யாரோ உங்களை நஷ்டப்படுத்தினது, கஷ்டப்படுத்தினது, துன்பப்படுத்தினது, துக்கப்படுத்தினது, இதையெல்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, இதையெல்லாம் சிந்தனைக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா முன்னேற முடியாது, தேற முடியாது. அல்லேலூயா. நாம தேறணும்னா இந்த பின்னானவைகளை என்ன செய்ய வேண்டும்? மறக்கணும். அதை விடு, நம்ம இனி என்ன செய்யணும் அதை யோசிப்போம். நம்ம அடுத்த கட்டம் வாழ்க்கையில என்ன அதை யோசிப்போம். முன்னானவைகளை நோக்கி. அல்லேலூயா. அதே வேளையில சிலர் நன்றி செய்திருப்பார்கள், நன்மை செய்திருப்பார்கள், உதவி இதெல்லாம் செஞ்சிருப்பாங்க இல்லையா, அந்த பின்னானவைகளை மறக்க கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் செய்த அற்புதங்களை மறக்க கூடாது. தாவீது சிங்கமும் கரடியும் எதிர்த்த பொழுது எப்படி கர்த்தர் ஜெயம் கொடுத்தார் என்பதை மறக்கல. அப்ப கோலியாத்த பார்த்தோன்னு அவனுக்கு அது ஞாபகம் வந்துச்சு. சவுல் கிட்ட சொன்னான், ஐயா ஒரு நாள் ஒரு சிங்கத்தையும் கரடியும் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார் என் கையில, அதே போல இவனையும் செய்வார். ஹல்லேலூயா. அப்ப அந்த பின்னானவைகளில் சில காரியங்கள் நமக்கு ஒரு விசுவாசத்துக்கு ஒரு நல்ல அடித்தளமா மாறுது. அது அடுத்தடுத்த வெற்றிகளை நமக்கு கொண்டு வருகிறது. எனவே அந்த பின்னானவைகளை மறக்கவே கூடாது. ஆமென். ஆனா யாரோ செய்த துரோகம், நமக்கு வந்த வருத்தம், கஷ்டம், இதையெல்லாம் மறந்து விடுவோம். ஆமென். அப்பதான் தேறணும். அடுத்து சொல்றாரு, தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். என் ஓட்டம் டைரக்ஷன் மாறி ஓடல. எனக்கு எவ்வளவு ஊழியத்திலே புகழ் வந்தாலும், பல நாடுகள்ல நான் போய் ஊழியம் செய்தாலும், எவ்வளவு உபத்திரவங்கள் நடுவில் நிலை நின்றாலும், எவ்வளவு விசேஷமான வெளிப்பாடுகளை தேவன் தந்து நிருபங்கள் எல்லாம் எழுத வைத்தாலும், என் டைரக்ஷன், என் கோல், அதை விட்டு நான் வலதுபுறம் இடதுபுறம் சாயல. அல்லேலூயா. இலக்கை நோக்கி தொடருகிறேன். அதான் தேறுகிறவர்களின் சிந்தை. ஆமேன். போற வழியில இதை விட மேன்மையானது போல ஒண்ணு தெரியும், உடனே அங்க திரும்பிடக்கூடாது. இன்னொன்று தெரிஞ்சிடும், உடனே ரூட்டை மாத்திடக்கூடாது. எனக்கு கர்த்தர் வைத்தது பரம அழைப்பின் பந்தய பொருள். ஆமென்.
இங்க உள்ள பந்தய பொருளுக்காக திரும்பவே மாட்டேன். அதுதான் என்னுடைய கோல். இயேசு வருவார், இயேசுவோடு கூட நிக்கணும், இயேசுவோடு கூட என்றைக்கும் நான் இருக்கணும். அந்த கோலுக்கு நேரம் நான் ஓடிக்கிட்டே இருக்கணும். அது தேறுகிறவர்களின் சிந்தை. அப்ப நம்ம சிந்தனையில இருக்க வேண்டிய விஷயங்கள், கத்தர் என்ன எதுக்காக பிடிச்சார், ஒவ்வொரு நாளும் இதை சிந்திக்கணும், ஒவ்வொரு நாளும் சிந்திக்கணும். ஆண்டவரே, ஒரு நாளை கூட தந்திருக்கீங்க, நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். அதுதான் இந்த அறிவுள்ளவர்களுடைய காரியம். காலையில் எழும்பின உடனே ஆண்டவரே, ஓ ரெண்டு காஃபி, ரெண்டு அது, ரெண்டு இதுன்னு லிஸ்ட் போடுற மாதிரி சேர்த்த ஹோட்டலில் போய் லிஸ்ட்டு கொடுக்கறது, ரெண்டு இட்லி, ரெண்டு வடை, சாம்பார், காபி, இதை மாதிரி காலையில் எழும்பி கர்த்தருக்கு ஆர்டர் கொடுக்கறது. நம்ம காலையில் எழும்பினோன்னே, ஏசப்பா தூங்கினவர்கள் அநேகர் எழும்பல்ல, என்னை எழுப்பி விட்டுருக்கிறீர், இன்னைக்கு நான் என்ன செய்யணும்ப்பா, அதுதான் உண்மையான சிந்தனையாக ஓடணும். அல்லேலூயா. கிறிஸ்து எனக்கு எதுக்காக வச்சிருக்கீங்க, எதுக்காக பிடிச்சிங்க, நான் அதை பிடிச்சு கொள்ளணும். ஆமே. பின்னானவைகளை மறக்கணும், முன்னானவைகளை நாடணும், லெக்கை நோக்கி தொடரணும். லெக்கு என்ன? பரம அழைப்பின் பந்தய பொருள். ஆமேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லெக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லெக்கை நோக்கி ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா. கடைசியாக ஐந்தாவதாக, கிறிஸ்துவின் சிந்தை. நமக்கு இருக்க வேண்டியது விலையேறப்பெற்ற சிந்தை, உயர்ந்த சிந்தை, தேறுகிறவர்களின் சிந்தை. கடைசியில் கிறிஸ்துவின் சிந்தை இருக்க வேண்டும். பிலிப்பியர் 2:5, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயல் ஆனார். ஒரு அல்லேலூயா. இயேசுக்குள்ள இருந்த சிந்தனை என்னவா? தாழ்மையின் சிந்தை. தாழ்மையின் சிந்தை. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படி மனுஷர்களாகிய நம் யாவரையும் பாவத்திலிருந்தும் பாதாளத்திலிருந்தும் பிசாசின் அதிகாரத்திலிருந்தும் விடுதலையாக்கும்படி தன்னைத்தானே தாழ்த்தினார். ஆமேன். அவர் தன்னைத்தானே தாழ்த்தி பூமியில வந்துட்டோம், அந்த இடத்தில் உள்ளவனாக்கும் நானு, நீ எல்லாம் ஒண்ணுக்காகாதவன், மண்ணுக்குரியவன், அப்படி நம்மளும் நடத்தல. மனுஷர்களோடு தங்கினார், மனுஷர்களோடு பழகினார், மனுஷர்களோடு உட்கார்ந்து சாப்பிட்டார், எல்லாம் செய்தார். தாழ்மையின் சிந்தை. அல்லேலூயா. அந்த தாழ்மையினால மனுஷன் மரணம் அடைவது போல அவரும் மரணம் அடைந்தார். அந்த மட்டும் தன்னை தாழ்த்தினார். அது ஒரு நல்ல மரணம் சொல்ல முடியாது, கோர மரணம். சிலுவை மரணம் கோர மரணம், கோர மரணத்துக்கு வரைக்கும் தன்னை தாழ்த்தினார். ஆமென். அப்போ அவர் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை என்பது என்னை தாழ்த்த வேண்டும், என்னை தாழ்த்த வேண்டும். அல்லேலூயா. நான் பிதாவுக்கு வலது பாரிசத்தில் இருக்கிறேன். பிதாவுக்கு ஸ்தானத்தில் எப்படா வரலாம்? பிதாவை தள்ளி போட்டு அவருக்கு சிங்காசனத்தில் உட்காரலாமா? அது லூசிபரின் சிந்தை. யாருடைய சிந்தை? லூசிபருக்கு உண்டான சிந்தை. அதான் கீழே விழுந்து போனான். அவன் தன்னை தேவனுக்கு ஒப்பாவேன் என்று சொன்னான். ஆகாத அகாத பாதாளத்தில் தள்ளப்பட்டு போனான். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு அந்த மாதிரி சிந்தனை வரவே வர, தாழ்மையின் சிந்தை, தாழ்மையின் சிந்தை. அல்லேலூயா. அப்போ நம்மளும் அந்த மாதிரி தாழ்மையின் சிந்தையை தரித்து கொள்ளணும். எப்படா எனக்கு மேல இருக்கிறவரை தள்ளி விட்டு அந்த சிங்காசனத்துல போய் உட்காரலாம்? பதவி போட்டி. என்ன பதவி போட்டி? அது இது, நான் உயரணும், அதை செய்யணும், எல்லாம் அந்த லூசிபரின் சிந்தை. ஆனால் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற அந்த வழியில் நடப்பேன், எவ்வளவு வேணாலும் என்னை தாழ்த்துவேன், தாழ்த்துவேன், தாழ்த்துவேன் என்று சொல்வதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. ஹல்லேலூயா. அடுத்தது சுய வெறுப்பின் சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தை வந்து சுயத்தை வெறுக்கிற சிந்தை. நிறைய பேர் வந்து சுயத்தை பயங்கரமா வச்சிருக்கார்கள். சுயத்தை, சுயம் டச் ஆயிடவே கூடாது.
உடனே விட்டு கொடுத்துருக்க மாட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ சுயத்தை வெறுத்தார். எனக்கு தேவனுக்கு சமமாயிருப்பது கொள்ளையாடின பொருள் அல்ல ஐயா, என் சுயத்தை வெறுத்து மனுஷரில் ஒரு மனுஷனாக நான் மாற ஆயத்தமா இருக்கிறேன். அல்லேலூயா. ஒருத்தர் சொன்னார், உங்களில் யாரா ஒரு ஆளை எறும்பா மாறணும்னு சொன்னால் நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா? எறும்பா மாறுறதுக்கு எறும்புகளுக்கெல்லாம் ஒரு காரியம் செய்யணும், நீ எறும்பா மாறினா தான் அதை போய் செய்ய முடியும்னு சொன்னால் உங்களில் யாராவது ஒப்பு கொடுப்பீர்களா? ஆனால் மனிதன் எறும்பாய் மாறுறதை பார்க்கிலும் மிக மிக தன்னை தாழ்த்தினது தான் தேவன் மனுஷனாய் மாறினது. அல்லேலூயா. அவ்வளோ தூரம் சுயத்தை வருத்தார், சுயத்தை வருத்தார். சரி, பூமியில் வந்த பிறகு ஒரு நல்ல வாழ்க்கையா? ஒரு நல்ல பெட் கிடைச்சதா அவருக்கு? புல்லணை மீதில் படுத்தார். நல்ல வஸ்திரம் கிடைச்சதா? இல்லை. நல்ல சாப்பாடு கிடைச்சதா? பசியாயிருந்தார். அல்லேலூயா. இப்படி சுயத்தை வெறுத்து இயேசு வாழ்ந்தார். இன்றைக்கு அந்த சிந்தை உங்களுக்குள்ளும் இருப்பதாக. அல்லேலூயா. நீங்கள் சுயத்தை வெறுத்தால் உங்கள் குடும்பம் நன்றாய் வாழும். அந்த குடும்பத்தில் நீங்கள் சுயநலம் படித்து நின்னீங்கன்னா உங்களாலே அந்த குடும்பம் மோசமாக போயிட்டுருக்கும். ஒரு தாய், ஒரு தகப்பன், ஒரு பிள்ளை, ஒரு புருஷன், ஒரு மனைவி, எந்த ஸ்தானத்திலும் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், நான் சுயத்தை வெறுக்கிறேன், நான் சுயத்தை வெறுக்கிறேன், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். பிள்ளைகள்லாம் அப்படி வளரணும். நாலு பிள்ளைகள் உண்டு, முதல்ல போய் பானையில் இருக்கிறதெல்லாம் எடுத்து நீ சாப்பிட்டுட்டு போயிட்டேன்னா மற்ற மூணு பேர் என்ன சாப்பிடுவா? உள்ளதில் நல்ல சிக்கன் பீஸெல்லாம் நீ எடுத்து முதல்ல கதையை முடிச்சிட்டேன்னா உன் தம்பிக்கு என்ன, உன் தங்கச்சிக்கு என்ன? அங்கே சுயம் அழிய ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி சின்ன விஷயங்களில் சுயம் அழியணும். ஆகா, நாங்கள் நாலு பேர் இருக்கோம், மூணு பீஸ் தானே கிடக்கு, வேண்டாம் அன்னைக்கு நமக்கு, என் தங்கச்சி சாப்பிடட்டு, எங்கள் அண்ணன் சாப்பிடட்டு, எங்கள் அம்மா சாப்பிடட்டு, அப்பா சாப்பிடட்டு. அதல்லவா சுயம் வெறுத்த அனுபவம். அல்லேலூயா. இப்போ சின்ன காரியத்தில் சொல்கிறேன், இது மாதிரி எல்லா விஷயத்திலும் எனக்கு எனக்கு எனக்குன்னு பிடிக்க ஆரம்பித்தா வாழ்வு இல்லை. நாம் பிறருக்கு என்கிற அந்த கண்ணோட்டத்தில் வந்துட்டோம்னா அதான் கிறிஸ்துவின் சிந்தை. அல்லேலூயா. அதே மாதிரி தியாகம், எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காருல்ல, அவருடைய சிந்தனையே தியாகத்தின் சிந்தை. நீங்கள் பசியாக கிடந்தா அது நமக்கு வந்த ஒரு நிலை, ஆனால் நீங்கள் உபவாசம் இருந்தால் அது நீங்கள் செய்கிற தியாகம். அதான், இல்லை நான் கிடக்கிறேன் அது ஒரு நிலை, ஆனால் இருக்கிறது அதையும் நான் பிறருக்கா தியாகம் பண்ணுகிறேன், அதுதான் தியாகம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல கிறிஸ்துவின் சிந்தை நம்ம சிந்தனைக்குள்ள வந்துருச்சுன்னா மிக மிக மேன்மை உண்டாகும். ஆமேன். பாடு செய்யும் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை. அங்க அழகா இருந்து ஆளுகை செய்துட்டே இருக்கலாம், இங்க வந்து தான் உண்டாக்கின மனுஷனுடைய கையிலே பாடுபடுவதற்கு தன்னை அர்ப்பணித்தாரே, பாடு செய்யித்தார். எத்தனை பாடுகள், கையினால் அடிச்சான், கருவிகளால் அடிச்சான், அந்த வாரினால் அடிச்சான், அப்போ வாயினால் அடிச்சான், என்ன என்ன பாடுகள், மோசம் மோசமா பேசினான், எல்லா பாடுகளும் சகித்தது தான் கிறிஸ்துவின் சிந்தை. ஆமேன். இன்னைக்கு வீட்டுக்குள்ளே சகிக்க முடியலையே பிரதர், பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னது சகிக்க முடியல சிஸ்டர், உங்களுக்குள்ள இருக்க கிறிஸ்துவின் சிந்தையா வேற சிந்தையா? யோசித்து பாருங்க. கூட வேலை பார்க்கிற ஒரு ஆளை சகிக்க முடியல, உடனே விங்கு 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 விங்குன்னு வருது, இதெல்லாம் வரக்கூடாது. கிறிஸ்துவின் சிந்தையால் நிறைந்திருப்போம். அல்லேலூயா. இதுல கடைசியா ஒன்னு சொல்லி நான் முடிக்கிறேன். கிறிஸ்துவின் சிந்தை பிறருக்காக தன்னை கஷ்டங்களுக்கு ஒப்பு கொடுக்கிற சிந்தை. சிலுவை பாடுகள் யாருக்காக? அவருக்காக இல்ல. ஒன்று, பிதாவின் சித்தம் செய்யும்படி. ரெண்டு, இந்த மக்கள் எல்லாருக்காக. அல்லேலூயா. தன்னை அடித்தவனுக்காகவும் சேர்த்து தான், தன்னை சிலுவையில் ஆணியால் அடிச்சானே அவனுக்காகவும் சேர்த்து தான் அவர் இந்த பாடு சகிக்கிறார், கஷ்டத்தை அனுபவித்தார். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு அந்த சிந்தை இருக்கிறதா? அந்த சிந்தை இருக்கிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா சிந்தித்து பார்க்கணும், பாடு சகிக்கணும். நான் பிறருக்காக கஷ்டத்தை நான் சகிக்கணும், நான் சகிக்கணும். சரி, அவர் தப்பு பண்ணிட்டான்னா சரி, அது நான் பார்த்துக்கிறேன், நான் ஏற்றுக்கிறேன் ஐயா, நான் ஏற்றுக்கிறேன், அவனை விட்டுருங்க,
அப்படிப்பட்டதாக்கும். ஹலிலூயா, ஸ்தோத்திரம். எல்லாத்துலயும் நியாயமும் சட்டமும் பிடிச்சு போறதில்ல கிறிஸ்துமா இருக்கும். நம்ம வாழ்க்கைக்கு தேவன் வச்ச சட்டத்துல போனோம். ஆனா பிறருக்காக செய்யற காரியங்களில் எல்லாம் நிறைய விஷயத்துல நம்ம தான் தியாகம் பண்ணணும். இதான் நீதி அப்படின்னு கட்டன் ரைட்டா நிக்க கூடாது. நம்மை தியாகம் பண்ணுவோம், பிறருக்காய் பாடு செய்ப்போம், கர்த்தர் நமக்குள். அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. ஹல்லேலூயா. ஜோமனோமா, இந்த நான்கு நல்ல சிந்தையால் நிரப்பப்படுவோம். முதல்ல சொன்ன தீட்டுப்படுத்தும் சிந்தனைகளை நம்மை விட்டு முற்றும் அகற்றுவோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. இயேசுவின் சிந்தை இருந்திட வேண்டும், இயேசுவின் ஆவியில் இயங்கிட வேண்டும். இயேசுவின் சிந்தை இருந்திட வேண்டும், இயேசுவின் ஆவியில் இயங்கிட வேண்டும். இயேசுவை போல் எல்லாம் சகித்திட வேண்டும், இயேசுவை போல் எல்லாம் சகித்திட வேண்டும். இயேசுவின் கிருபையை பெற்றிட வேண்டும், இயேசுவின் கிருபையை பெற்றிட வேண்டும். நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து விடாதே, தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. வஞ்சகன் வீசோ தலையில் விழாதே, வஞ்சகன் வீசோ வலையில் விழாதே. உன் பாதுகாப்பாரி பஞ்சகாயன் உன்னை பாதுகாப்பாரி. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. நெஞ்சமே வீணா. எல்லா உள்ளங்களும் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். நம்முடைய உள்ளங்களை திறப்போம், நம்முடைய சிந்தனை மண்டலத்தை நாம் திறப்போம், இருதயமாகிய பாத்திரத்தை கர்த்தருக்கு நேராக்குவோம். எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரோடு பேச தொடங்குங்கள். நான் நம்பிக்கை இழந்து போன ஒரு பாத்திரம் அல்ல, இன்னும் கர்த்தர் எனக்குள் மேன்மைக்கேதுவான கிரியைகளை செய்வீர் என்று இதோ நம்பிக்கையோடு என் உள்ளத்தை திறக்கிறேன், என் மனப்பான்மையை மாற்றிக்கொள்ளுகிறேன். இதுவரை ஒன்று நடக்கலையே, ஒன்று நடக்கலையே, கர்த்தர் தரலையே என்கிற சிந்தையை விட்டுவிட்டு இப்பொழுது என் மனப்பான்மை இயேசு தருவார், இன்னும் மேன்மை படுத்துவார், என் சிந்தனையை உயர்த்துவார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை அநேகருக்கு பிரயோஜனமாக மாற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபிக்க ஆரம்பிங்க. இவ்வளவு வசனத்தையும் கேட்டுவிட்டு சும்மா எழும்பி போனால் அது பிரயோஜனமற்றதாக அல்லவா இருக்கும். இப்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், பேசுங்கள். ஆண்டவரே, என் சிந்தனையில் இருக்கிற அந்த தீட்டானவைகளை இயேசுவின் நாமத்தில் அகற்றி போடுவீராக. ஆமே, நானும் அவைகளை துரத்த போகிறேன், துரத்த போகிறேன். என் ஆத்மாவை தீட்டுப்படுத்தி என்னை அக்னி கடலுக்கு கொண்டு போகும்படி பிசாசால் விதைக்கப்பட்ட அந்த பொல்லாத சிந்தனைகள், அந்த எல்லா தீட்டுப்படுத்தும் சிந்தனைகள் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு பிடுங்கி எறியப்படுவதாக ராஜா. என் உள்ளம் சுத்திகரிக்கப்படுவதாக அப்பா. என்னை ஒரு விஷயம் கூட ரத்தத்தால் கழுவும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விலையேறப்பட்ட சிந்தைகளால் என் உள்ளத்தை நிரப்புங்க அப்பா, நிரப்புங்க அப்பா, நிரப்புங்க அப்பா. நான் ஒவ்வொரு நிமிடமும் என் சிந்தனை வாழ்க்கையை கவனிக்கத்தக்கதாக, என் சிந்தனை வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரத்தக்கதாக, தீழ்ப்பானதை விலக்கி
விலையேற பெற்றதை தங்க வைக்கத்தக்கதாக ஓ கிருபை தாரும், கிருபை தாரும். எல்லாரும் கேட்கிறீங்களா? எல்லாரும் கேட்கிறீங்களா? ஆசையோடு கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்வீர்கள், உங்கள் வாழ்வே மேன்மை அடையும். ஹல்லேலூயா. உயர்ந்த சிந்தனையை தாருமப்பா. நீங்க வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடவும் நாடவும் கூடிய அந்த சிந்தனை எனக்கு தாங்கப்பா, தாங்கப்பா. பூமிக்குரியவைகளை அல்ல, உங்க ஸ்தானத்திலே அங்கே இருக்கக்கூடிய மேன்மைகளை நான் சிந்திக்கும்படி எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சொல்லுங்க, சொல்லுங்க. சும்மா அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்ல, இப்பொழுது விண்ணப்பம் பண்ணுங்கள், வாய் திறந்து கேளுங்கள். ஹல்லேலூயா. தேவனே உயர்ந்த சிந்தையை தாரும், உயர்ந்த சிந்தையை தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேறுகிறவர்களின் சிந்தை எனக்கு தாரும் அப்பா. ஓ, நீர் எனக்கு என்ன எதுக்காக பிடித்து கொண்டு அதை நான் பிடித்து கொள்ளணும் என்பது அடிக்கொரு தடவை எனக்கு சிந்தனையில வரும்படி உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுகிற கிருபை தாரும். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி ஒவ்வொரு நாளும் என் ஓட்டம் அமைய வேண்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். எல்லாரும் கரம் உயர்த்தி கேட்போமா. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை எனக்கும் தாருமையா, எனக்கும் தாருமையா, எனக்கும் தாருமையா. உம்மை போல் என்னை மாற்றும், உம் சிந்தை எனக்கு தாரும். நீர் விரும்புவதையே நானும் விரும்ப, நீர் வெறுக்கிறதை நானும் வெறுக்க அப்பா, உம் சிந்தை எனக்கு தாரும். தியாக சிந்தை தாரும், பாடு சகிக்கும் சிந்தை தாரும், சுய வெறுப்பின் சிந்தை தாருமப்பா, தாழ்மையின் சிந்தை தாருமப்பா, பிறருக்காகவும் கஷ்டம் அனுபவிக்க கூடிய அந்த சிந்தையை தாருமையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நம்முடைய சிந்தனை மண்டலத்திலே பரிசுத்த ஆவியானுடைய ஊழியம் மிக திட்டமாய் நடக்கும்படியாய் அர்ப்பணித்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகின்றோம். நீங்க வசனத்திலே சொல்லியிருக்கக்கூடிய இந்த அழகான சிந்தனைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் உள்ளத்தில் இந்த சிந்தனைகளால் நீங்க நிரப்பும்படி கெஞ்சுகிறோம். ஆகாதவைகளை எல்லாம் எங்களை விட்டு அகற்றும்படி ஜெபிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, எங்கள் சிந்தனை மண்டலத்திலே, ஒவ்வொருவருடைய அந்த சிந்தனை மண்டலத்திலே பரிசுத்தாவியானுடைய திட்டவட்டமான ஊழியம் நடக்க வேண்டும். எல்லாரும் மேன்மைக்குள் எழும்ப வேண்டும். கிருபை செய்வீராக. வல்லமை உள்ள கரத்தில் தருகிறோம் துதி, கனம், மகிமை உமக்கே ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன். துதி கனம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே, துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.